ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம அஸ்வின் பார்த்தினா ரொம்பவே சூப்பரான ஒரு நியூ அப்டேட் கிடச்சிருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லி ஆகணும். ஏ ஸோ நம்ம அஸ்வின் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நியூவாக ஒரு ஆல்பம் சாங்கில் வந்துட்டு கமிட் ஆகியிருக்கிறாரு. அண்ட் இதில் இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அஸ்வினுக்கு ஜோடியாக இதில் நடிக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிக் பாஸ் லாஸ்லியா தான் வந்துட்டு அஸ்வினுக்கு ஜோடியாக வந்துட்டு இதில் வராங்க. ஸோ கண்டிப்பாக அஸ்வின் அண்ட் லாஸ்லியாவோட ஜோடி வந்துட்டு வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியாக தான் எதிர்பார்க்கப்படுது. பிகாஸ் நம்ம அஸ்வினுக்குமே வந்துட்டு நிறைய ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அதே போல் லாஸ்லியாவுக்குமே வந்துட்டு நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. அதே போல் ரீசெண்டாக தான் லாஸ்லியாவோட கூகுள் குட்டப்பன் மூவி கூட ரிலீஸ் ஆச்சு. வேறு லெவலில் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பும் கிடைத்தது அப்படின்ட்டு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த க்யூட்டான ஆல்பத்தில் ஒன்ஸ் அகெயின் அஸ்வின் அண்ட் லாஸ்லியாவோட பேர் வந்துட்டு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேராக இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இதில் வந்துட்டு இந்த ஆல்பத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுவுமே வந்து ரிவீல் ஆகியிருக்குது. ஆக்சுவலி நம்ம அஸ்வின் வந்துட்டு இதில் வந்துட்டு காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ ஃபேர்வெல் பார்ட்டியில் வந்துட்டு அஸ்வின் அண்ட் லாஸ்லியாவோட அந்த ஒரு க்யூட்டான காம்போவை வச்சு தான் வந்துட்டு இந்த சாங் வந்துட்டு மேக் பண்ணுறாங்க. அண்ட் அதே போல் இந்த ஆல்பமை வந்துட்டு கோரியோகிராஃப் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாண்டி மாஸ்டர் தான். ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நிறைய க்யூட்டான பிக்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிலீஸ் ஆகியிருக்குது. அண்ட் நம்ம அஸ்வின் வந்து இந்த கெட்டப்பில் பார்க்குறதுக்கு ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா சொல்லவா வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியாக வேறு லெவலில் இருக்கிறாரு அப்படின்ட்டு தான் சொல்லி ஆகணும். கண்டிப்பாக இந்த பாடல் வந்துட்டு குட்டி பட்டாசை போலவே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட வெற்றி அடையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பிகாஸ் அந்த ஒரு கேஸ்ட் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. அண்ட் அந்த கான்செப்டும் நல்லா இருக்குது. பட் சாங்கோட மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து கண்டிப்பாக இந்த ஆல்பத்தோட வெற்றியை வந்துட்டு நாம் தீர்மானிக்கலாம். பட் இருந்தாலும் இந்த க்யூட்டான பேரிங் அண்ட் இந்த அஸ்வினோட நியூ ஆல்பமுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்ட்டு தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அண்ட் கண்டிப்பாக நம்ம அஸ்வினோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த அப்டேட் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் வந்துட்டு இந்த பேரை எந்த அளவுக்கு விரும்புகிறீங்க, அஸ்வின் அண்ட் லாஸ்லியாவோட பேர் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.